ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை ஜூன் 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. வணக்கம், ரூஸ்டர் நியூஸ்க்காக கீர்த்திகா. காதலின் விலை 5 கோடி ரூபாய் மற்றும் ஆயுள் தண்டனை, இது என்ன இப்படி ஒரு சுவாரஸ்யமான செய்தி? அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக ஒரு காதலன் காதலிக்கு எவ்வளவு தியாகங்கள் பண்ணுறத நம்ம சினிமாவிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி நிறையாவே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு காதலிக்காக 5 கோடி ரூபாய் அவதாரம் கட்டினது மட்டும் இல்லாமல் ஆயுள் தண்டனையும் பெற்றிருக்காரு. இது எங்கே எப்படி ஆரம்பிச்சுது? கடந்த 2017 அக்டோபர் 30 ஜெட் ஏர்வேஸ் மும்பையிலேருந்து டெல்லி கிளம்புது. அதில் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ண ஒரு பயணி தான் திரு பிர்ஜு சல்லா அவர்கள். இவர் தென் மும்பையை சேர்ந்த ஒரு டைமண்ட் வியாபாரி. அந்த பயணம் துவங்கி கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கிற ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்துட்டு அந்த ஃப்ளைட் டாய்லெட்டில் டிஷ்யூ பாக்ஸில் இருந்து ஒரு லெட்டர் கண்டெடுக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இந்த விமானம் கிட்டத்தட்ட 15 தீவிரவாதிகள்னால கடத்தப்பட்டிருக்கணும், இதில் பயங்கரமான வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி இருக்கணும், இந்த ஃப்ளைட்டை டெல்லியில் இறக்காமல் POK அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இறக்கணும்னும், இல்லைனா இந்த விமானம் வெடிகுண்டால் தகர்க்கப்படும்னும் ஒரு செய்தி ஆங்கிலத்திலையும் உருதுலையும் டைப் பண்ணி ஒரு லெட்டர் அதில் வச்சுருக்காங்க. இந்த கடிதத்தை பார்த்த ஃப்ளைட் அட்டெண்டர் இமீடியேட்டாக அந்த பைலட் கிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் உடனடியாக அகமதாபாத் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அங்கே விமான நிலையத்தில் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கான பெர்மிஷன் வாங்குறாரு. அகமதாபாத்தில் எமர்ஜென்சி லேண்டிங்கும் ஆகுது. இந்த செய்தி அறிந்த காவல்துறை அந்த விமானத்தில் பயணம் செஞ்சு 116 பயணிகளையும் விசாரிக்கிறாங்க. இதில் விசாரிக்கும் போது தான் இந்த குற்றத்தை செஞ்சது திரு பிர்ஜு சல்லா அவர்கள்னு தெரிய வருது. இது எப்படி தெரிய வருதுன்னா, அந்த பயணம் ஆரம்பித்து அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணது இவர் ஒருத்தர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை ரீஃபில் பண்ண போகும்போது தான் இந்த லெட்டர் அந்த ஃப்ளைட் அட்டெண்டர் கையிலையும் கிடச்சிருக்கு. இது இல்லாமல் விசாரிக்கும் போது திரு பிர்ஜு சல்லா அவர்கள் அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் இதுக்கு இவர் சொல்கிற காரணம் ரொம்ப வேடிக்கைத்தனமாக இருக்குது. என்ன காரணம்? அதாவது டெல்லியில் இருக்கிற ஜெட் ஏர்வேஸ் ஆப்ரேஷன்ஸில் தன்னுடைய காதலி வேலை செய்கிறதாகவும், எவ்வளோ வாட்டி மும்பைக்கு வந்து தன்னோடவே தங்கிடுன்னு சொன்னதாகவும், அதுக்கு அவங்க மறுத்ததாகவும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சு ஜெட் ஏர்வேஸோட பேரை கெடுத்துட்டா டெல்லியில் இருக்கிற ஜெட் ஏர்வேஸ் ஆப்ரேஷன்ஸ் மூடப்படணும், அப்படி வேலை போயிடுச்சுன்னா தன் காதலி தங்கூடவே வந்து மும்பையில் தங்கிடுவாங்கங்கிறது தான் அவர் சொல்கிற ஒரு ரீசன். இதை இவர் ஏற்கனவே பிளான் பண்ணி அன்னைக்கு காலையில் அவர் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸில் லேப்டாப்பில் உட்காந்து இந்த லெட்டரை இங்கிலீஷில் டைப் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக அதை உருதுலேயும் டைப் பண்ணி தான் ப்ரிப்ரேஷனோடு அவர் அந்த ஃப்ளைட் ஏறியிருக்காரு. இதுக்கான CCTV ஃபுட்டேஜும் ப்ரூஃபாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் ஒரு சென்சிட்டிவான கேஸுங்கிறதுனால போலீஸ்கிட்ட இருந்து NIA அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு கைமாறப்படுது. இது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மூலமாக விசாரிக்கவும் செய்கிறாங்க. இப்படி விசாரித்தது மூலமாக இவருக்கு ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் சட்டப்படி தண்டனை வழங்கப்படுது. ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் 1982 இருந்தது தான். ஆனால் அதை இப்போ ரினியூ பண்ணி அதில் சில பல விஷயங்களை சேர்த்துருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா, அதாவது மக்களை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பயம்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கும், இல்லை இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சிருக்கு தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்புவங்களுக்கும் இந்த ஆக்டுக்கு கீழ்படி தண்டனை வழங்கப்படும். இப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் சட்டப்படி திரு பிர்ஜு சல்லா அவர்கள் தண்டனை அடைஞ்சிருக்காரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னா 5 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை. இந்த 5 கோடி ரூபாய் அபராதம்ங்கிறது வந்து அந்த ஃப்ளைட் ஓட்டின பைலட்டுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், ஏர் ஹோஸ்டஸ்க்கு தலா 50,000 ரூபாயும், மற்றும் அதில் பயணித்த 116 பயணிகளுக்கு தலா 25,000 ரூபாயும் கொடுக்கணுங்கிறது தான். இந்த கேஸை நம்ம ஏன் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்டுக்கு இவர் குற்றவாளி ஆக்கப்படுறாரு. ரெண்டாவது,
இந்த குற்றம் இனி யாரு செஞ்சாலும் இந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸோ அதனால மக்களுடைய உயிருக்கோ இல்ல அவங்கள பயமுறுத்துற மாதிரியான தேவையில்லாத ரூமர்ஸை யாரும் பரப்பாதீங்க. சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இந்த மாதிரி அசாதாரணமான விஷயங்களை யாரும் பண்ணாதீங்கிறது தான் இந்த கேஸ் நமக்கு உணர்த்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான முதல் கேள்வி: சிவாஜி, வாணிஸ்ரீ நடித்த முதல் கலர் படம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.